ஹலோ கைஸ் வெல்கம் டு பார்பல்ஸ் அண்ட் தம்பிள்ஸ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சூப்பரான அண்ட் அன்யூஷுவலான ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீடர் ஒர்க் அவுட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபீடர் ஒர்க் அவுட்னா என்ன, ஃபீடர் ஒர்க் அவுட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, ஸோ இந்த ஃபீடர் ஒர்க் அவுட்டோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ புரியாது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க காய்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபீடர் ஒர்க் அவுட்டை ஃபஸ்ட் ஃபிட்னஸ் அண்ட் பாடி பில்டிங் கம்யூனிட்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிச் பியானா. ஸோ ஃபீடர் ஒர்க் அவுட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மசில் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எக்ஸசைஸ் ஐசோலேஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு டூ டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்கும். ஸோ ஒரு மசில் குரூப்புக்கு இருக்கிற ஒரே ஒரு ஐசோலேஷன் எக்ஸசைஸை மட்டும் சூஸ் பண்ணி அந்த எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா 100 reps பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த 100 reps பார்த்தீங்கன்னா ஒரே செட்டில் கூட பர்ஃபார்ம் பண்ணலாம், ஆர் 2 sets பிரித்து 50 reps 50 reps கூட பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த ஃபீடர் ஒர்க் அவுட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மண்டே செஸ்ட் ட்ரைசப்ஸ், டியூஸ்டே பேக் பைசப்ஸ், வெனஸ்டே ஷோல்டர்ஸ், தேர்ஸ்டே லெக்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ மண்டே பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸ் டே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸ் டே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அதாவது பேக் அண்ட் பைசப்ஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செஸ்ட்லேருந்து ஒரு ஐசோலேஷன் எக்ஸசைஸ், ட்ரைசப்ஸ்லேருந்து ஒரு ஐசோலேஷன் எக்ஸசைஸ், ஸோ ஒரே ஒரு ஐசோலேஷன் எக்ஸசைஸை மட்டும் சூஸ் பண்ணி அந்த எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 reps பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த 100 reps பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே செட்டில் கூட பர்ஃபார்ம் பண்ணலாம், ஆர் நான் அப்போவே சொன்ன மாதிரி 2 sets பிரித்து 50 reps 50 reps கூட நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான பேக் அண்ட் பைசப்ஸ் டே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் டே அதாவது இந்த ஷோல்டர் டே நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பேக்லேருந்து ஒரு ஐசோலேஷன் எக்ஸசைஸ் அண்ட் பைசப்ஸ்லேருந்து ஒரு ஐசோலேஷன் எக்ஸசைஸ், ஸோ ஒரே ஒரு ஐசோலேஷன் எக்ஸசைஸை மட்டும் சூஸ் பண்ணி அதை 100 reps பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மசிலுக்கும் ஃபீடர் ஒர்க் அவுட் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ உங்களில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஸோ இப்போ நான் மண்டே தானே செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணேன், ஸோ நான் அகைன் எப்படி டியூஸ்டே ட்ரைனிங் பண்ணுறது? ஸோ இப்போ ஒரு மசிலை ட்ரைனிங் பண்ணிவிட்டு அகைன் அந்த மசிலை ட்ரைனிங் பண்ணுறதுக்கு இடையில உள்ள கேப் பார்த்தீங்கன்னா 48 hours இருக்கணுமே. ஸோ நான் எப்படி அகைன் அந்த மசில் வந்து ட்ரைனிங் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த ஃபீடர் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மசில் டிஷ்யூஸை பிரேக் டவுன் பண்ணுற மாதிரியான ஒரு ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் ரொட்டீன் கிடையாது. ஸோ இந்த ஃபீடர் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வால்யூம் ஒர்க் அவுட் ரொட்டீன். ஸோ இந்த ஃபீடர் ஒர்க் அவுட்டில் உங்களுடைய மசில் டிஷ்யூஸை நீங்கள் பிரேக் டவுன் பண்ண போகிறது கிடையாது, உங்கள் மசிலுக்கு தேவையான பம்பு மட்டும்தான் தரப்போறீங்க. ஸோ இந்த ஃபீடர் ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே லைட் வெயிட் யூஸ் பண்ணி ஹை ரெப்பிடேஷன்ஸுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த பர்டிகுலர் மசிலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆக்சிஜன், பிளட் அண்ட் அந்த பிளட்டில் இருக்கிற நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ரஷ் ஆகி அந்த மசில் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மசிலை ட்ரைனிங் பண்ண நெக்ஸ்ட் 24 hours பார்த்தீங்கன்னா அந்த மசிலில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து எலிவேட் லெவலில் இருக்கும், அதாவது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 24 hoursக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மசிலில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ அந்த 24 hoursக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் மசிலில் ப்ரோட்டீன் சிந்தசிஸோட லெவலை எலிவேட் லெவல்லே மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடர் ஒர்க் அவுட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மண்டே மார்னிங் வந்து செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் 24 hours அதாவது டியூஸ்டே மார்னிங் வரைக்கும் அந்த செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன் சிந்தசிஸோட லெவல் பார்த்தீங்கன்னா எலிவேட் லெவல்லே இருக்கும். ஸோ டியூஸ்டே மார்னிங்க்கு அப்புறம் செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன் சிந்தசிஸ் லெவல் பார்த்தீங்கன்னா கம்மியாகிரும். ஸோ அந்த 24 hours அப்புறமும் அதாவது அந்த டியூஸ்டே மார்னிங் அப்புறமும் செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸில் ப்ரோட்டீன் சிந்தசிஸோட லெவலை எலிவேட் லெவல்லே மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம டியூஸ்டே வந்து இந்த ஃபீடர் ஒர்க் அவுட் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ 24 hoursக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் மசிலில் ப்ரோட்டீன் சிந்தசிஸோட லெவல் வந்து கம்மியாகிறப்ப நீங்கள் கரெக்டாக ஃபீடர் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் மசிலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆக்சிஜன், பிளட் அண்ட் அந்த பிளட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் ரஷ் ஆகி அகைன் அந்த மசிலை பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆக்சிஜன், பிளட் அண்ட் அந்த பிளட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் ரஷ் ஆகிறப்ப அந்த பர்டிகுலர் மசிலோட க்ரோத் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய மசிலை நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பம்ப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மசிலோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக்காக உங்களுடைய மசிலை ஒர்க் அவுட் மூலயமா அதோட க்ரோத்துக்கு ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபீடர் ஒர்க் அவுட். ஸோ இந்த ஃபீடர் ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நான் அப்போவே சொன்ன மாதிரி ஒரே செட்டில் 100 reps பண்ணலாம், ஆர் 2 sets பிரித்து 50-50 reps பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹை ரெப்பிடிஷன்ஸ் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்பவே லைட்டான வெயிட் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் அப்போவே சொன்ன மாதிரி இந்த ஃபீடர் ஒர்க் அவுட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் கிடையாது, ஹெவி வெயிட் யூஸ் பண்ணி உங்களுடைய மசிலில் நீங்கள் பிரேக் டவுன் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் லைட் வெயிட் யூஸ் பண்ணி ஹை ரெப்பிடிஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி அந்த மசிலை பம்ப் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு மசிலுக்கும் எந்தெந்த ஒர்க் அவுட்டில் ஃபீடர் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செஸ்ட் மசிலுக்கு பார்த்தீங்கன்னா பெக் டக் ஃப்ளை ஆர் புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணலாம். லேட் மசிலுக்கு பார்த்தீங்கன்னா லேட் புல் டவுன் ஆர் 1 arm dumbbell row பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணலாம். பைசப்ஸுக்கு பைசப் கேர்ள் பர்ஃபார்ம் பண்ணலாம்.
ட்ரைசப்ஸுக்கு ட்ரைசப் புஷ்டவுன் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம், ஷோல்டர் மசிலுக்கு லேட்ரல் ட்ரைசப்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம், லெக்ஸுக்கு லெக் எக்ஸ்டென்ஷன் ஆர் பாடி வெயிட் லஞ்சஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் சொன்னனே தவிர, நீங்கள் இந்த எக்ஸசைஸ் மட்டும் தான் ஃபீடர் ஒர்க் அவுட்டில் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு மசில் குரூப்புக்கும் எந்த ஐசோலேஷன் எக்ஸசைஸ் உங்களுக்கு ஹை ரெப்படிஷன்ஸில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதோ அந்த எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஃபீடர் ஒர்க் அவுட் பற்றி பேசினது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ புரியலைன்னா அகைன் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.